மதாஜி அம்மாவுக்கு அன்பை சமர்ப்பிக்கின்ற சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு சக்தி இருந்தது. அப்போ நான் வந்து வேலை செய்ய சொல்ல காத்து வந்து காத்து இல்லை சொல்ல காத்து வாவான்னு கூப்பிடுவேன். அப்போ காத்து அடிக்கும் உடனே. அதுக்கப்புறம் கருணான்ற ஒரு பையன் கூட வேலை செய்ய சொல்ல பாரு நான் சொன்னால் காத்து அடிக்கும் நான் சொன்னால் காத்து நிற்கும் அப்படின்னு அவனோட விளையாட்டுக்கு சொல்லுவோம் அது நடக்கும். அப்போதுலேருந்து என்னோட சக்தி இருக்கிறத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆன பிறகு உக்காட்டைக்குள்ளே 20 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னே கதை நடந்த கதை ராஜேந்திரன் ட்ரெண்டில் எடுத்துருக்கிறாரு நாமம் ஏரியில். அது வந்து மண் ஓட சொல்ல வந்து மழை பெய்ஞ்சி கெடுக்குது. அவர் வந்து என்னை கேட்குறாரு இந்த நேரம் மழை பெஞ்சி ட்ரெண்டில் கெடுக்குது என்ன பண்ணுறது புரியலன்றாரு. அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு 10,000 ரூபா கூட மழை நிறுத்துறேன்னு சொல்கிறேன். அப்போ நான் தரேன் நீ மழை நிறுத்துன்றாரு. அப்போ நான் போயிட்டு அங்கே மழை நின்றுடு அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் ட்ரெண்டோடைய லாபம் வந்த பிறகு 10,000 ரூபா கொடுத்தாரு ராஜேந்திரன் உட்காட்டியில். சாட்சியோடு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய சாதனை பெரிய சாதனையாக இருந்தது. அதுக்கப்புறமா தெரியும் வேலை செய்கிற இடத்துல மாசலாமணின் என்ற ஒரு பேர் எங்கள் ஃப்ரெண்டு மேலே வெயிலில் வேலை செய்கிறோம். அப்போ சுற்றி மப்பு வெயில் பயங்கரமாக காயுது. அப்போ சொல்கிறேன் அவர் ஏசு ஏசாண்ட சொல்லி நான் இந்த மப்பு போட சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறேன். அண்ணா சொல்லு பார்க்கலாம் கேட்குறாரு. அப்போ நான் சொல்ல சொல்ல உடனே மான மப்பு போடுது. அப்போ என்னுடைய சாதனை வந்து அவர் நம்புகிறார் ஏசு நீ சொன்னாலும் கேட்குறாரு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அவர் பேர் மாசலாமணி அகராவாரத்தில் உக்காட்ட பக்கத்தில் அகராவாரத்தில் மாசலாமணி என்றல நீங்கள் கேட்க விசாரணை பண்ணிக்கலாம். அது ஒரு என்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. திரும்பியும் உக்காட்டைக்குள்ளே முருகன் என்ற வாத்தியார் ஒருத்தர் வாத்தியார் டியூஷன் வச்சு நடத்தினார் கான்வெண்ட் நடத்தினார். அவருக்கு ஒரு உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை தீராத பிரச்சனை பல மந்திரக்காரங்களாம் பார்த்துட்டு என்னவோ பார்த்துட்டு முடியாமல் ஒரு எல்லோரும் மிரட்டுறார். ஆனால் என்கிட்ட அந்த பெரிய சக்தியை கண்டு மிரண்டு போகிறாங்க அந்த குடும்பமே. நீங்கள் விசாரணை பண்ணிங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தில் காசு இல்லாமல் அவருடைய பிரச்சனை தீர்த்தேன். இன்றைக்கும் என் மேலே ரொம்ப பாசமாகவும் அன்பாக பேசக்கூடிய ஆள் நல்லா படித்தவர் என் மேலே அவ்வளோ மரியாதை கூடிய ஒரு ஆளாக அந்த உட்காட்டுக்குள்ளே இருக்கிறாரு என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அது சாட்சியாக இருக்குது. அப்புறம் அமெரிக்கா புயல் வருது. ஒருத்தர் சொல்கிறாரு மழை அமெரிக்கா புயல் வருது பெரிய இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறேன். வராதுன்னு சொல்கிறார் வருதுன்னு சொல்கிறாரு. 10 நாளாக இதே சொல்கிறாரு. அப்புறம் நான் தான் ஜெயிக்கிறேன். அதுக்கப்புறம் பேட்டி கேட்குறேன் அவர் பேட்டி கொடுக்க மாட்டேன்றாரு. அதுலேயும் நான் தான் ஜெயிச்சேன். அதுமாரி சக்தினால் நான் வந்து சிறு வயசில் இருந்த அந்த கோயிலில் போய் அவ்வளோ அனுபவம் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கோயிலில் வந்து ஓஹோன் பண்ணி சக்தியை வெளியே கொண்டு வரதுக்காக காலையை ட்ரை பண்ணி கூட்டு பிரார்த்தனைலாம் பண்ண சொல்ல அந்த கோயிலில் சேர்ந்தவங்க முக்கியமான ஆளுங்களாம் சேர்ந்து ஒரு பெண்ணை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலை மூடுறாங்க என் மேலே தப்பான சொல்லி. அப்போ தான் ஜனங்கள் உள்ளே வராமல் நிற்கிது அப்படிமே. அதுக்கப்புறமா நான் கோயிலை மூடிட்டேன். கோயிலை மூடிட்டு நீங்கள் நிரூபிங்க நான் கோயிலை திறக்கிறேன் இல்லைன்னா நான் தப்பு பண்ணால் சாவி கொடுத்துறேன்னு சொல்லி நான் 3 நாளாக போராட்டம் நடக்குது ஊருக்குள்ளே எனக்கும். அப்புறம் எனக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் கேட்குற தப்பு நாங்கள் தப்பு பண்ணால் நீங்கள் நிரூபிங்கன்னு தான் அவர் கேட்குறாரு. அப்போ நிரூபிக்க முடியாமல் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க என்கிட்ட. நாங்கள் அவங்க பேசிக்கிட்டு தப்பு பண்ணிட்டோம் அதனால் வந்து என் மன்னிச்சு கோயில் தரணும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நான் கோயில் திறக்கிறேன். அதுக்கப்புறமா திரும்பியும் நான் வீட்டுக்குள்ளே பேசி இந்த நேரம் அழிவு இருக்குதுன்னு சொல்லி எல்லோரையும் மிரட்டுறாரு. இவர் சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்னை டெஸ்ட் பண்ணுறாங்க உக்காட்டைக்குள்ளோ. டெஸ்ட் பண்ண சொல்ல அவங்க தோக்குறாங்க. தோத்துட்டு என்கிட்ட சாரி நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டோம் என்னை மன்னிச்சுன்னு கேட்குறாங்க. அப்போயும் நான் தான் ஜெயித்தேன். 50 பேர் வந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணி கிட்டத்தட்ட அவங்க பண்ணுறாங்க. அப்போ நான் தான் ஜெயித்தேன். இது வந்து உண்மையே நடந்த கதை. நீங்கள் வந்து விசாரணை பண்ணால் இது நீங்கள் ஆழத்தரமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிச்சை எடுத்து 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு அந்த காலத்தில் பண்ண பூஜையை அந்தம்மா நான் குளத்துலேருந்து ஏற்புறேன் அந்த காளியை. ஒன்று ரெண்டாவது திரும்பியும் 50,000 ரூபாய் கொடுத்து கும்பாபிஷேகம் 60-70,000 ரூபாய் கொடுத்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறேன். ஒரு சின்ன 7 பிச்சை எடுத்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றுக்காக பிரதமரை வந்த பிறகு நோட்டீஸ் அடித்து விளம்பரம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் போஸ்ட் ஓட்டுறேன். 1 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் வரைக்கும் நான் வேலைக்கு போகாமே உங்களை காப்பாற்றுக்காக இவ்வளோ நான் போராடி இருக்கிறேன். ஆனால் நான் இந்த போராட்டத்தில் நான் தோத்துட்டா உங்களுக்கு தான் ஆபத்தாக தவிர எனக்கு ஆபத்தே கிடையாது. நான் தோத்துட்டா உங்களுக்கு உங்கள் கடவுளுக்கு ஆபத்தாக தவிர உங்களுடைய பணத்துக்கு உங்களுடைய பதவிக்கெல்லாம் ஆபத்து. ஆனால் எனக்கு ஆபத்து கிடையாது. நான் வந்து அழியாமல் இருப்பவன் இந்த உலகத்தில். ஏன்னா சூரியன் சந்திரன்றதான் ஒரே கடவுள் இந்த உலகத்தில். கடவுள் பிரதமர்ன்றது தான் உண்மையான கடவுள். அவங்க கீழே ஒரு கருவி நீங்கள் எல்லாருமே. நாங்கள் பிரதமரை நான் எதுக்கலை. பிரதமரையும் முதலமைச்சர் நாங்கள் தெய்வலோகத்தில் அரசியலை வச்சு தான் நாங்கள் தெய்வலோகமே நாங்கள் ஆள்றோம். அப்படியேப்பட்ட அரசியல் தலைவர் நாங்கள் வந்து நான் தவறாக பேசுறதுக்கு நான் விரும்பலை. ஆனால் நான் வெளியே வந்தேன்னா வெள்ளக்காரனுக்கு விட்ட சவாலாக இருக்கும். ஆனால் அது பிரதமருக்கோ முதலமைச்சருக்கோ மக்களுக்கு சேவை பண்ணுறவங்களுக்கோ இருக்காது. மக்களை ஏமாத்துறவங்களுக்கு இருக்குமா தவிர மக்களை ஏமாற்றாமல் இருக்கிறவங்க தான் சவாலாக இருக்காது. நிச்சயமாக இதிலிருந்து உங்களை நான் காப்பாற்ற போகிறேன். இன்னும் வரப்போகிற காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா
இந்த தர்மப்படி நம்ம வாழலடனா பூவம்பகத்தாலையும் தண்ணியாலையும் பேரழிவு இருக்கிறது. அதுக்கப்புறமா விழாதிகள், விழாதிகள் வந்து இப்போ வந்துகிற கொரோனா மாரியா 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இது மாரி கொரோனால வந்து மக்கள் வந்து மடிந்து சாவாங்க. இனிமேல் இதில் வந்து இவங்க தப்பவே முடியாது. பிளைட்லாம் எரியும், கம்பெனிகள்லாம் எரியும், ஒத்து ஒத்து மிருகமாக மாறிடுவாங்க. நான் வராமல் போயிட்டுட்டேன்னா மாறும். அதனால் நான் இந்த தொப்பி போட்டது காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கி ராணுவம் போடுது தொப்பி, பிரபாகரன் அந்த தொப்பியை போட்டார். அதுக்கப்புறமா நம்ம பிரதமர் வந்து தொப்பி போட்டார். இந்த வரைக்கும் இந்த பிரதமருமே தீபாவளி ஆனால் தொப்பியை போட்ட மாட்டாங்க. இவர் போய் அந்த ராணுவத்துக்கு கொடுத்துருப்பார். ஏன்னா உலகத்தை காக்குது இந்த தொப்பி தான். ஆனால் இந்த தொப்பியை நான் போட்டிருக்கிறேன், நிச்சயமாக உங்களுடைய கொரோனா நோயிலிருந்து உங்களை காப்பாற்றி சுபிச்சமாக உங்கள் கடவுளை உன்னி என்னால் வாழ வைக்க முடியும். நான் வெளியே வரலடானா இந்த கொரோனா வந்து இன்னும் அதிகமாக பறந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் கொரோனா வந்தது, என் வண்டி பிடிச்சாங்க, கொரோனா அதிகமாகச்சு, என் மெசேஜ் வெளியிடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் கொரோனா அதிகமாகதா தவிர கம்மியாகவே இல்லை. அதனால் உங்களுக்கு தான் சேதம் அதிகமாக போகிறது. தயவு செய்து என்னை வந்து நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. இந்த உலகத்தை வந்து ஆடுற சக்தி கால் இது பாரத மாதாவது. அவங்க வைக்கிறது தான் சட்டமாக தவிர அவங்கள மீறி நீ ஆட்சி பண்ணலாம்னு நினச்சா ஒரு ஆள் கூட நம்மளை இருக்க விட மாட்டான் அந்த காளி. அந்த காளிகிட்ட இருந்து நிச்சயமாக உங்களையும் உங்கள் கடவுளையும் உங்கள் பணத்தையும் காப்பாற்ற போகிறேன். பாரத மாதாஜி.